நமக்கு உடம்பு சரியில்லை, என்னால் பண்ணேன், எல்லாருக்கும் பண்ணுறோம். அப்போது இந்த உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் போனால் 16 கலை. அதே மாதிரி வலது மூக்குலேருந்து வலது கால் கட்டவரில் வரைக்கும் போச்சுன்னா அது 16. 16 எவ்வளோ ஆச்சு? 32. இது ரெண்டும் சேர்ந்து போகும். ஒரு நேரம் தனித்தனியாக போகும், ஒரு நேரம் ரெண்டும் சேர்ந்து போகும். சேர்ந்து போன எத்தனை ஆச்சு? 64. கலைக்கியானம் தான் மனித வாழ்வு, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அந்த 64 கலைக்கியானம் பண்ணுன்னா இந்த சுவாசம் ஆகப்பட்டது உடலுக்குள்ள நடனம் ஆடுது, அந்த நடனம் தான் ஆகாயத்து நடனம். புரிஞ்சுதா? அது நடனம் ஆடும்போது எப்படி இருக்குதுன்னா, அது ஆணு பெண்ணுன்றது இல்லைங்க. பூமியில் ஆணு பெண்ணாகுது, அதனால சிவலிங்கம் ஆகுது. மற்ற இடத்துங்களில் அர்த்தநாரீஸ்வரர் ஆகுது. ஆனால் ஆகாயத்தில் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அது ஒரு ஒளியாக நடனம் ஆடிங்குது. அந்த நடனம் தான் திரு சிதம்பரத்தினுடைய நடனம். இதுதான் 64 கலைஞானம்ன்றது. புரிஞ்சுதா? இப்படி இருக்குது. இதெல்லாம் போய் மீடியாவில் பேசுன்றிய என்ன, இப்போ இதை பேச இந்த பாட்டு ஊரெல்லாம் பேச போகிறான். அதான் நடந்துங்குது இப்போ ஊரில். நான் நிறைய வீடியோ பார்க்குறேன், நான் என்னென்ன பேசணும் அதெல்லாம் பேசிக்கிறானுங்க. சொல்லு. இன்னொரு கேள்வியா, ஜீவ சமாதிக்கு மேலே சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணுறது என்ன காரணம்? ஆமாம், ஆனால் எனக்கு மட்டும் பண்ண மாட்டாங்க. நாம் என்னை மட்டும் பொல்லாதவன் ஆக்கிட்டாங்க, எனக்கு சிலை செய்து வச்சிட்டாங்க பார்த்தியா. ஆனால் லிங்கம் வைக்கணும், வைக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா ஜீவ சமாதி மேலே லிங்கம் வைக்கிறது என்ன, ஆணும் பெண்ணும் ஐக்கியமாகி போச்சு, ஐக்கியமாகும்போது அது லிங்கமாக மாறி போச்சு அப்படின்றதுனால எல்லா ஜீவ சமாதி மேலேயும் சிவலிங்கம் வச்சு அதுக்கு பூஜை பண்ணுவாங்க. ஆனால் இங்கே எப்படி வச்சாங்கன்னா, அது நீயே தானே, அது அதனால் உன்னையே வச்சிடணும்னு என்ன வச்சிட்டாங்க. இதான் வித்தியாசமா? சொல்லு. அப்புறம் இன்னொரு கேள்வி, அப்படி தானே மாற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது உண்மைகள் இருக்கு ஐயா? லிங்கம் வைக்கிறதுக்கு ஏதாவது உண்மைகள் இருக்கா? இணையத்தல் தான்மா, இணையதல் தானே. நான் என்ன சொன்னேன், ஒரு உடலுக்குள்ளே ஆண் இருக்கிறா, ஒரு பெண் உடலுக்குள்ளே பெண் இருக்கிறாங்க. சந்திரக்கலை பெண், சூரியக்கலை ஆண் இல்லையா, அக்னிக்கலை கடவுள். ஒரு மனிதனுக்குள்ளே சந்திரக்கலை சூரியக்கலை ஓடுது, ஆணும் பெண்ணும் இருக்குது. இந்த ரெண்டும் நின்று போய் அக்னிக்கலைக்குள்ளே போனால் அந்த ஆணும் பெண்ணும் கடவுளாக மாறி போச்சு இல்லையா, அதான் ஞானம். இப்படி இருக்குது உலகத்தில். நீ இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து என்னை பப்ளிக்கில் சொல்ல சொல்லிங்கிற, சொல்லு. முடிவு பண்ணிக்கணும் வந்துட்டேன், கேட்டு போ. இன்னொரு கேள்வி. ஆ, இன்னொரு கேள்வி ஒன்று தானே, முடிஞ்சு போச்சா? இருக்கேன். ஆ, சரி சொல்லு. அப்படி சித்தர்கள் இருக்க ஜீவ சமாதி கோவில்களுக்கு போனால், இப்போது நம்ம சாதாரணமாக போகிற கோவிலுக்கு போகிற மாதிரி நம்ம வேண்டுதலையோ நம்ம குறையோ சொல்லி கஷ்டப்படுறோம், அழுகிறோம். அதே மாதிரி சமாதியாக இருக்கிற மகான்கள் கோவிலுக்கு போனால் அங்கேயும் அதே மாதிரி செய்கிறது சரியா இல்லையா? இப்போ நம்ம சாதாரண ஒரு அம்மன் கோயிலுக்கோ இல்லை ஏதோ கோயிலுக்கு போகிறோம், நம்ம கஷ்டத்தையோ குறையோ சொல்லி ஒரு வேண்டுதல் வேண்டுறோம் சரிங்களா, அது எல்லாரும் பண்ணுறோம். இதே மாதிரி மகான்கள் இருக்கிற சமாதி கோயிலுக்கு போயிட்டு இதே மாதிரி நம்ம குறைகள் சொல்லி பண்ணலாம், வேண்டுதல் பண்ணுறது சரியா? ஏன்னா அவங்க சமாதி நிலையில இருக்கிறாங்க, அவங்களோட ஆன்மா இறைவனோட கலந்து இருக்கு. அதனால அந்த மாதிரி இருக்க சமாதிங்க கிட்ட போயிட்டு நம்மளோட குறைகள் சொல்லி அழுகிறது வேண்டது சரியா? இப்ப அப்படிதான் ஊர்ல நடந்துங்குது. எந்த கஷ்டம் வந்தாலும் சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு, நம்ம கிட்ட ஒரு சாய்பாபா பேட்டி கோயிலுக்கார பேட்டி எடுத்துட்டோமா, அவர்கிட்ட 2000 பேர் அந்த காலில் ஓடுறாங்களாம். அவர் சொல்றாரு, எங்கிட்ட 2000 பேர் காலில் ஓடுறாங்க, அவங்கவுங்க கஷ்டத்தை சொல்றாங்க. நான் வந்து சரி பாபா கிட்டே சொல்கிறேன், பாபா என்னமா அவங்க அண்ணத்தை மாதிரி உட்காந்துங்கிற மாதிரி சொல்கிறாரு. பாபா 1904 சமாதி ஆனாரு. பாபா இருக்கும்போது யாரும் சீண்டலை. பாபாவை பற்றி விளம்பரம் பண்ணதால் இன்றைக்கி ஊரெல்லாம் கோயில் கட்டிக்கினாங்க. பாபா வந்து ஒரு மகான், ஒரு ஞானி. அந்த பாபா வந்து ஞானியாக இருக்கிற வரைக்கும் உலக மக்களுக்கு நன்மைகள் செய்தார். ஆனால் அந்த ஞானி மறையும் போது அது சிவத்தில் போய் இணைஞ்சு போகுது. இணையும் போது இங்கே பாபாவனுடைய சக்தியும் கிடையாது, மற்ற ஞானிகளுடைய சக்தியும் கிடையாது, எல்லாமே கடவுளுடைய சக்தியில் தான் நடக்குது. மனுஷனுக்கு மனசக்தியில் நடக்குது, ஞானிகளுக்கு கடவுள் சக்தியில் நடக்குது. அப்படி
ஜீவ சமாதியில் போய் நீ வழிபடணும், நீ கும்பிடணும்னு சொன்னால் உனக்கு அந்த ஜீவ சமாதியில் இருக்கிற மகான்கள் உடலோ நம்பி இல்லை, மனத்தோடு அவங்க வாழலை, ஆன்மாவோடு வாழ்ந்தாங்க. நீ அந்த நிலையை உருவாக்கிக்கின்னு போய் அங்கே பிரார்த்தனை பண்ணேன்னா கண்டிப்பாக பலிக்கும். ஆனால் நீ சராசரி மனுஷன் உன் காட்டில் வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் போய் மகான்கிட்ட சொன்னால் அவர் என்ன முட்டாளாக கேட்டுன்னு கற்றுக்க சொல்லு. இதெல்லாம் வந்து அறியாமல் ஏமாளித்தனம் நான் அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன். இவர்கிட்ட காதாக இருக்குது அங்கே இருக்குது சலிக்க சொல்லு, வாயாக்குது அது பதில் சொல்கிறதுக்கு உனக்கு, அது ஒரு உருவம் செய்து வச்சுக்குது அங்கே அடையாளத்துக்கு. இப்போ நான் கூட இங்கே 18 மகான்களை செய்து வச்சுக்கிறேன், அவங்கள வழிபாடுங்க, அவங்கள மனசில் நினைங்கன்னு தான் சொல்கிறேன். உன் கஷ்டத்தெல்லாம் சொல்லாங்க தீர்ந்துட்டோம் சொல்லலை. ஏன்னா அவங்கெல்லாம் நினச்சி மகான்கள்லாம் நினச்சி சாய்பாபாலாம் நினச்சி எல்லா மகானும் நினச்சி கஷ்டம்லாம் தீர்ந்துடும்னா உலகத்தில் இன்றைக்கி இதில் ரஷ்யாவுக்கும் இதுக்கும் போரே நடக்காது, அவ்வளோ மக்கள் சாக மாட்டான், இங்கே கொரோனாஸ் வந்து லட்சக்கணக்கில் சாக மாட்டான். இதெல்லாம் வந்து அறியாமையில் மக்கள் வாழ்ந்துன்னுக்குறான், உண்மை தெரியல. என்னுடைய விதி தான் என் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணோம், கடவுளோ ஞானியோ நிர்ணயம் பண்ண முடியாது. எந்த ஞானியாலையும் எந்த மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ண முடியாது. ஆனால் இவனுடைய ஆதங்காத போய் கும்பிட்டுன்னுக்குறான், இவனுடைய ஆதங்காதக்கிட்ட போய் சொல்லின்னுக்குறான், அது என்ன கேட்டுங்கிற மாதிரி. எந்த மகானுடைய சிலையும் நீ சொன்னா கேட்காதுமா, நீ பண்ணுற பிரார்த்தனையும் நடக்காது. அந்த ரமணர் ஆசிரமம் இருக்குது, பெரிய மகான் உத்தம, ஆனால் அவரை சுற்றி எத்தனை பிச்சை எடுக்கிறவங்கிறான் இல்லை. பெரிய கோயில் திருவண்ணாமலை கோயில், அங்கே பிறந்தாவே மோட்சம்ட்டான். ஆனால் எவ்வளோ பிச்சைக்காரன் ஒவ்வொருத்தையும் உட்காந்துங்க, 100,000 உட்காந்துங்கிறான். இது எல்லாம் வந்து அறியாமை. என் வாழ்க்கையை நான் தான் நிர்ணயம் பண்ணி நான் இப்படி வாழணும், எப்படி நினைக்கிறனோ அப்படி நான் வாழ்வேன். அது நல்லதாக அமையறதும் கெட்டதாக அமையறதும் என்னுடைய விதி. இங்கே மகானுக்கும் கடவுளுக்கும் இங்கே வேலையே கிடையாது. ஆண்டவனே உன்னை படிக்கலை, நீயே வந்து இந்த உலகத்தில் பிறந்த, உன் தாயும் உன் தகப்பனும் சேரும்போது நீ இடையில் வந்து உழுந்த, உன் தாயும் உன்னை பெற்றுக்கணும்னு நினைக்கல, உன் தகப்பனும் உன்னை பெற்றுக்கணும்னு நினைக்கல, நீ ஆசைப்பட்டு தான் இந்த பூமிக்கு வந்துட்ட. வந்ததால் நீ இங்கே இருக்கிற துன்பத்தை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். இது வந்து அப்பா மேலே குறை சொல்கிறது, அம்மா மேலே குறை சொல்கிறது, கடவுள் மேலே குறை சொல்கிறது, இதெல்லாம் முட்டாள்தனமான வார்த்தைகள். அது இல்லை நிஜம். நிஜத்தை நம்பி வாழுங்க, நிஜத்தை தெரிஞ்சுக்கின்னு வாழுங்க, துன்பம் இருக்காது. நிஜத்தை தெரியாத வாழ்ந்தீங்கன்னா துன்பம் வரும். ஒரு கோயில், ஒரு மகானுடைய கோயிலுக்கு போகிற, ஒரு 10 போகிற, 10 எதையாவது ஒரு பிரார்த்தனை சொல்கிற, நடக்கலை, அப்போ என்ன பண்ணுவேன், அந்த மகானை ரோடெல்லாம் திட்டின்னு போவேன், இனிமா அவர்கிட்ட துட்டு கொடுத்து வச்சுட்டு கடன் கேட்க போன மாதிரி. இதெல்லாம் அறியாமை. மகான்களை வழிபடுங்க, தவறில்லை. ஆனால் அவர் இதை செய்வார் அதை செய்வார்னு நினைக்காதீங்க. இறைவன் மகான்களை மனசில் ஏற்றுனீங்கன்னாவே உங்களுடைய பாவ புண்ணியங்கள் தானா அதுலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. மகான்கள் வந்து குறைக்க மாட்டான், அவனுக்கு அது வேலையே இல்லை. சித்தர்கள் மனிதர்களோடு கூடி வாழவே இல்லை, மனிதனை விட்டு விலகியே வாழ்ந்தான் காட்டில். மகான்கள் மனுஷனோட வாழ்ந்தான், ஏன் மனுஷனோட வாழ்ந்தான்? சித்தர்கள் ஏன் காட்டை விட்டு மனுஷனை விட்டு விலகி காட்டில் வாழ்ந்தான் அப்படின்னா, மனிதன் எப்படியாவது எதை சொன்னாலும் இவன் கேட்கறதே இல்லை. எதை சொன்னாலும் இவன் கேட்கறதே இல்லை. இவனுடைய சாவகாசமே வாழ்ந்தாடான்னு அவன் காட்டுக்கு பக்கம் போயிட்டான். ஆனால் மகான்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவனை எப்படியாவது 1,000 இருக்கிற 5 திருந்த மாட்டானா அப்படின்றதுக்காக மகான்கள் இந்த உலகத்தில் பாடுபட்டாங்க. அப்படிப்பட்ட மகான்களுடைய நினைவு மனசில் வச்சுக்கோ, நீ தீமையிலேருந்து வெளியே வந்துடுவேன். ஆனால் அவர் வந்து காப்பாற்றுவார், இவர் வந்து எவர் வந்தும் காப்பாற்ற மாட்டார். உன்னை நீ தான் காப்பாற்றிக்கணும், கடவுள் தான் உன்னை காப்பாற்றணும். சொல்லு. குதம்பை சித்தர் வந்து மாங்காய்பால் உண்டு மலை மேல் இருப்பவருக்கு தேங்காய்பால் ஏது கடி குதம்பாய் அப்படின்னு கேக்குறாருங்க. அந்த மாங்காய்பால்ங்கிறது என்னங்க?
மாங்காய் பால்னா என்னம்மா, ஒரு சொட்டு விழுந்தாலும் சாதாரணமாக என்ன பண்ணோம்னா உடம்பு வந்து இதுவாகிடும். ஆனால் உள்ளே இருந்து ஒரு சொட்டு அமிர்தம் சுரக்கும். ஆனால் அதை சுரக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், படாத பாட்டு பண்ணணும். ஓகேங்களா? மாங்காய் பால் என்ன வரும், ஒரே ஒரு சொட்டு தான் வரும். ஒரு பாத்திரம் ஃபுல்லாக வரும். ஓகேங்களா? ஆனால் அந்த ஒரு சொட்டுக்காக நான் படாத பாடு பண்ணணும்னு கஷ்டப்படுறது பால் மாறிக்கிட்டு தேங்காய் சாப்பிட்டு உட்காந்துக்கிறாங்க. இந்த உலக விஷயம்ன்றது தேங்காய் பால் தான். அதனால மாங்காய் பால் எங்க இருக்குங்க? மலை மேல் இருப்போருக்கு. மலை மேல்னா எந்த மலையை சொல்றாருங்க? இதுதான் மலை. எதுன்னு தெரியாதவங்க மலை மலையா சுட்டிருக்கிறாங்க. இறைவன் இருக்கக்கூடிய இடம் நம்ம தலை தான். நம்ம தலை தான் மலை. மலை. ஓகேங்களா? விஷயம் தெரிஞ்சவங்க தலையை சுட்டுவாங்க, விஷயம் தெரியாதவங்க மலையை சுட்டுவாங்க. இவ்வளோதான் விஷயம். சரி. அப்போ மாங்காய் பால் வந்து மலை மேல் இருப்பவனா அங்கே போகும்போது தான் அது ஒரு சொட்டு விடும். ஒரு சொட்டு விடும். ஆமாம். அந்த மாதிரியான அமிர்தத்தை பறத்து கஷ்டப்பட்டுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், இதுவே போதும் எனக்கு அப்படின்னு இந்த உலக வாழ்க்கையிலே எனக்கு போல் தேவை. அதான் இந்த தொண்டக்குழியில் அந்த இதில் வர்றதுங்க. வருது வருது. சரி. புரியுதுண்ணா? அப்போ இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இது ஈஸியாக இருக்கு அப்படின்னு மனுஷன் இதில் ஊந்து பழகிறான். சரி. அப்புறம் குறியிட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியற்ற நிலையும் தரிசனப்படுத்தி கபால வாய் காமிச்சுன்னு அவர் சொல்கிறாங்க அவையா. அந்த கபால வாய் அது வாயில் இருக்கு. குறியற்ற காயம் புலப்பட எனக்கு தெரியற்ற நிலையும் தரிசனப்படுத்தி கபால வாய். அதாங்க அவையார் சொல்லுறாங்க. குறியற்ற காயம் புலப்பட எனக்கு தெரியற்ற நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தின் கபால வாயில் சீதக்கல பாதல் ஆரம்பிச்சு இதில் இடையில வருதுங்க. அதுக்கு தான் கேட்குறேன் நான். புரியட்ட காயம், காயம்னா உடம்பு தாங்க. உடம்பு தான், உடம்பு இல்லைம்மா. அதான் காலையில் சொன்னேன் இல்லையா, இந்த உடம்புக்குள்ள சூட்சமாக இருக்குது. இந்த உடம்புன்றது நம்ம எங்கேயே விழுந்துடும். ஸ்தூலம் இது. இது வந்து பஞ்சபூதத்தாலான உடல். இது எங்கே எங்கேயே விழுந்துடும். சூட்சமா நம்ம செய்யக்கூடிய செயலெல்லாம் வேற எங்கேயோ ஒரு விதத்தில் பதிவாது பார்த்தீங்களா, அதுதான் வந்து சூட்சும உடல். அதுக்கு பேர் தான் புரியிட்ட காயம். அங்கே என்ன இருக்கு, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம், இந்த ஐந்து பொருள். இங்கே இருக்கிறது என்னது, பஞ்சபூதத்தோட கருவிகள். இது கருவிகள், உயிர் இருக்கிறவனுக்கும் இது இருக்குது, செத்து போனவனுக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் செத்து போனாலும் இப்போ ஒரு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ பார்த்தது எது, உள்ளே வேறு ஏதோ ஒரு பொருள் இருக்குங்களா, அதுதான் அந்த சுவை. புரியுதுங்களா? அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாம் அங்கே தான் போய் ரீச் ஆகும். எங்கே, இதுவும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இல்லையா, அதில் போய் பதிவாகும். அது ஒரு சட்டை, இது மேல் சட்டை. இது எங்கேயே விழுந்துடும். அந்த சட்டை என்ன ஆகும், நாம் எத்தனை பேரை ஏற்றாலும் அது நம்ம கூட வந்து ஒட்டிக்கும். சம்ஸ்காரங்கள், சம்ஸ்காரம் அதுதான் அங்கே போய் பதிவாகிறது. அப்போ அந்த இடத்துக்கு அதோட பலனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பிறவியே கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ பதிவாகக்கூடிய இடம் தான் அந்த புரியட்ட. சரி. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சு. இது பஞ்சபூதத்தெல்லாம் கேட்க கரெக்டாக இது இல்லையா? சரி. அம்மா என்ன கேட்டாங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய செயல் புரியட்ட காயத்தில் போய் சேருமா அப்படின்னா, அவையார் சொன்ன அந்த புரியட்ட காயன்றது என்னன்னு கேட்குறாங்க. அதுதான் காலையிலே சொன்னோம், புரியட்ட காயம்னா நமக்கு உண்மையான சட்டை, அது பர்மனண்ட் சட்டை. இந்த உடல்ன்றது டெம்பரரி. ஏன்னா இந்த உடம்புக்கு ஒரு நேரம் ஒரு காலம் இருக்குது, பிறந்த தேதி இருக்குது. ஆனால் இறந்த தேதி நம்ம அறியலை. அறியலைனாலும் இது எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று இருக்குது. புரியுதுங்களையா? கேட்குதா? சரி. எக்ஸ்பைரி டேட்டு இருக்குது. அப்போது இந்த உயிர் போன உடனே இந்த உடம்பு இங்கேயே விழுந்துடும். ஏன்னா இது பூத உடல், ஐம்பூதத்தால் உருவான உடல், இந்த மண்ணுக்கே படிஞ்சிடும். ஆனால் புரியட்ட காயன்றது சூட்சும உடல், அதுதான் நாம் செய்யக்கூடிய எல்லா செயலையும் பதிவு பண்ணி வச்சுக்குது. நான் நல்லவனா கெட்டவனான்றதை பதிவு பண்ணி வச்சுக்குது. அப்போது இந்த உடலை விட்டு வெளியே போயிடும். வெளியே போய் இன்னொரு உடல் நான் எடுக்கிற வரைக்கும் அது நமக்கு காத்திருக்கும். புரியுதுங்களா? நாம் எங்கே போய் ஒரு தாய் கருவில் போடுறோமோ அன்றைக்கி திரும்பவும் இது வந்து நமக்கு சட்டையை போட்டுக்கணும். அப்போ ஏற்கனவே செஞ்ச புண்ணியத்தெல்லாம் என்ன பண்ணுது, தப்பு தண்டா எல்லாத்தையும் அது சுமந்து வந்து இந்த கூட்டில் திரும்பி புகுறது. புகுந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், புது உடம்பே பழைய கேரக்டராகவே இருக்கிறோம். புரியுதுங்களா? உடம்பு மட்டும்தான் வேறு 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 எத்தனை இருக்கிறோம். உள்ளே இருக்கிற அந்த கேரக்டர் யாரே, எந்த காலமோ செஞ்சோமோ அதெல்லாம் நமக்கு தாங்கினே வரும். அதனால தான் என்ன பண்ணுறான், ஒரு சிங்கத்தோட உடல் போனால் பிடிச்சி பரான்றோம் எல்லாரையும், எல்லாத்தையும் எடுத்தெல்லாம் எரிஞ்சு வரும். எங்கே, ஏற்கனவே குணத்தில் அது பதிவாயிருக்கு. ஏற்கனவே நான் அப்படி தான் வாழ்ந்துருக்குறேன். புரியுதுங்களா? கேட்குதா? புரியுதுங்களா? அப்போ இந்த புரியட்ட காயத்தில் தான் நம்மளோட எல்லா சம்ஸ்காரமும் பதியுது. ஓகேங்களா? அது ரெக்கார்டிங் ஆகுது.
இது வெறும் தூளம் தான், இந்த உயிர் செயல்படுறதுக்கான ஒரு கருவி தான் இந்த உடம்பு. இந்த உடம்பை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் இந்த உடம்பை வச்சு தான் நம்ம இறைவனை அடைய முடியும். பதிவு பண்றது புரியட்டக்காது. அவையார் வந்து சொல்றாங்க, இந்த பூமராங்கன்னு பூமராங்கன்னு சொல்றாங்கல்லங்க, அது என்னன்னு எனக்கு புரியல. பூமராங்கன்னு ஒரு சொல் இருக்குதுங்களா? இல்ல, பூமராங் நீங்க சொல்லுங்க. பூமராங், பூமராங், ஆமா, அது அப்படின்னு என்ன அர்த்தங்க? என்னை தேடி திரும்பி சுத்தி தானா வந்து சேர்ந்துடும். ஏன்னா இது இறைவனோட கட்டளையெல்லாம் இருக்குது, ஓகேங்களா? இது எல்லாம் வந்து ஒரு வீட்டுல வாட்ச்மேன் இருக்கிறாங்க, வீட்டுல வாட்ச்மேன் இருக்கிறாங்க. அது வாட்ச்மேன் என்ன, ஒரு செக்யூரிட்டி வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், செக்யூரிட்டியும் ஒரு ஏஜென்சி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம அவங்க கிட்ட போய் சொன்னோன்னா, இப்போ வீட்டுக்கு காவல் வேணும்னா அவங்க ரெண்டு பேரும் அனுப்புவாங்க, காவல் இருப்பாங்க எது வரைக்கும், திரும்பி அவங்க கூப்பிட்ற வரைக்கும். ஆனால் இவங்க நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் நாம் சொன்னதெல்லாம் செய்வாங்க. இப்போ அப்போ அங்கே வாங்கிட்டு வாங்கினா வாங்கிட்டு வருவாங்க, இதை செய்யினா செய்வாங்க. ஆனால் நான் என்ன நினச்சிக்கிறேன், இவங்களாம் எனக்கே பிறந்தாமல் நினச்சிக்கிறேன், நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்யறதுக்காக நினச்சிக்கிறேன். ஆனால் அப்படி ஆகிறாங்க, செக்யூரிட்டி ஏஜென்சி திருப்பி அவங்கள கூப்பிட்டானா திரும்பி ஒரே ஓட்டை ஓட்டுவாங்க. அந்த மாதிரி இந்த புலன்கள் எல்லாமே இறைவன் நம்ம கொடுத்து இவனை செய்ய விடுற அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறான், நீ பண்ணதெல்லாம் போதும் திருப்பட்டுன்னு வந்துடணும்னா, அப்படியே வேறு இருந்த மரம் மாதிரி இந்த உடம்பு விழுந்துடும். வேறு இல்லாத மரம் எப்படி சாயுமோ, உயிர் ஒரு நேரம் இல்லைன்னா இந்த எல்லாம் 5 புலன்களும் பறந்து போய் அவங்க அவங்ககிட்ட போயிடும். யார்? இறைவன். அவன் நம்ம கொடுத்து ஆட வைக்கிறான், அதெல்லாம் செஞ்சுக்கப்பான்றான். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இவங்கெல்லாம் தான் எனக்கு சாசுவதும் நினச்சிக்கினேன், உள்ளே ஒருத்தன் இருக்கதே மறந்துட்டு இது கூடவே நான் உறவாடுறேன். கண்ணால் கேட்கறதை ரசிக்கிறேன், காதால் கேட்டதுலேயும் ஓடுறேன், புரிஞ்சுங்களா? அதனால தான் வயசானவனை என்ன பண்ணுறான், ரொம்ப கேட்கும்போது என்ன பண்ண, ஒரு சுவிட்சை ஆஃப் பண்ணுறான். வயசாகும்போது கண் சரியாக தெரிய மாட்டேங்குது, அப்புறம் காது கொஞ்சம் மந்தமாகும். இதெல்லாம் நம்ம இருக்கும்போதே பண்ணியிருந்தோம்னா போக போக நல்லா கேட்டுக்கோ. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், நமக்கே தெரியாமல் யாருனா பேசினா கூட அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு காதை ரொம்ப ஷார்ப்பாக கேட்க ஆரம்பிக்கிறேன். அவன் என்ன பண்ணுறான், இது சரிப்படாது, சுவிட்சை ஆஃப் பண்ணு அப்படின்னு என்ன பண்ணான், காது கேட்கறத குறைக்கிறான். ஏன்னா எல்லாமே ஒரு அளவு எடுத்து வச்சுக்கிறான் இறைவன். அதை அளவுக்கு மீறி நம்ம யூஸ் பண்ணோம்னா அதோடய வீரியத்தை குறைச்சிருவான். நல்லா சாப்பிடணும், 3 வேலையும் நல்லா சாப்பிட்றோம். 10 நாள் சாப்பிட வேண்டிய விஷயத்தை 5 நாள் நான் காலி பண்ணேன்னா என்ன ஆகும், வயசு இருக்கும், சாப்பிடக்கூடிய தகுதி இல்லாமல் ஆகிடும், சுகர் வந்துடும். எப்பா இதெல்லாம் நீ சாப்பிடாதேன்றோம். ஏன், நம்ம சாப்பிட சொல்லி 100 வயசு கொடுத்தது, 50 வயசில் நான் முடிச்சிட்டேன், மிச்சம் 50 வயசு நான் சாப்பிடாம தான் உட்காந்துக்கணும். அப்போ என்ன பண்ணுவான், நோயை கொடுத்து சாப்பிடாம வச்சுருப்பான், வெறும் இன்ஜெக்ஷன் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ எல்லாமே இங்கே மூச்சு கூட அளவு எடுத்து தான் வச்சது, ஆயுசு யாருக்குமே கொடுக்கவே இல்லை, மூச்சு தான் கொடுத்துருக்கான். இந்த இவ்வளோ மூச்சு தான் உன் இந்த உடம்பு எடுத்து நீ அனுபவிக்க முடியும். அந்த மூச்சை நான் விரைய மாட்டேன்னு என்னாகும், எனக்கு ஆயுசு கம்மி, ஓகேங்களா? இங்கே நம்மளாம் நினச்சிக்கிறோம் 100 வயசு இருப்போம், 60 வயசு இருப்போம்லாம் கேரண்டி கிடையாது. மூச்சு மட்டும்தான் உனக்கு கொடுத்துறான், நீ பிறந்துட்டியா, இவ்வளோ மூச்சு தான் நீ சுவாசிக்கணும், அதை நீ சுவாசிக்கப்பா அப்படின்னு விட்டுறான். அதனால தான் சித்தர்கள் என்ன பண்ணுறீங்க, ஆயுள் நீட்டிக்கிறாங்க. எங்கேருந்து வந்துட்டு அவங்களுக்கு வெளியே விட்ட மூச்சை குறைச்சி உள்ளுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சு, அப்போ மூச்சு வரையும் கம்மியாகுது, அப்போ ஆயுசுன்றதுக்கு அதிகமாகுது, புரியுதுங்களா? நாம் என்ன பண்ணுறோம், எப்பவுமே வெளியே பார்க்கறதால மூச்சு ஆட்டோமேட்டிக்காக வெளியே போகுது. அப்போ இங்கே ஆயுசு கணக்கு இல்லை, மூச்சு தான் கணக்கு, ஓகேங்களா? ஒரு அழகான பொண்ணை பார்த்தோம்னா மூச்சு அதிகமாக ஓடும், ஓகேங்களா? செயல் அதிகமாக, மூச்சு அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்கும், ஓட ஓட ஆயுசு குறையும், புரிஞ்சுங்களா? அப்போ மூச்சு விரயத்தை முதல்ல குறைக்கணும், குறைக்கிறதுக்கான வழியை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு பண்ணோம்னா தான் சரி நாம் மனுஷனை முதல்ல மாறணும், மனுஷனை மாறணும்னா இறைவன்றதை உணர முடியும், புரிஞ்சுங்களா?